வளர்ந்து வருகிற இயக்கம். ஆனால் நீண்ட காலமாக வளர்ந்திருக்கக்கூடிய இயக்கங்களாக இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு மாற்று இயக்கமாக மாறிவிட்ட இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. மாறி வருகிற இயக்கம் அல்ல, மாறிவிட்ட இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. ஆக அந்த இயக்கத்தினுடைய மாநில தலைவர் தருமபுரிக்கு வருகிற ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வருகை தருகிறார். நேரடியாக பொதுக்கூட்டத்திலே பங்கு பெறுகிறார். தமிழ்நாட்டினுடைய ஆட்சி நிர்வாகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சீர்கேடுகள், சீர்குலைவுகள், ஊழல் நடவடிக்கைகள் இவைகளை பற்றியும் பாரதிய ஜனதா கட்சி எத்தகைய பணியை எதிர்காலத்தில் மேற்கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் நாட்டு மக்களுக்கு விளக்குவதற்காக தருமபுரியிலே ஜனவரி 2ஆம் தேதி உரையாற்ற இருக்கிறார். பொதுவாக தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு அரசியல் நிகழ்வுகளிலிருந்து புறக்கணிக்கப்பட்ட மாவட்டம். அரசாங்கமும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, தருமபுரி மாவட்டத்தை புறக்கணித்து தான் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட போடப்பட்டிருக்கிற அமைச்சரவையிலே கூட, நாளைக்கு போடப்போகிற அமைச்சரவையிலே கூட தன்னுடைய மகனுக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நினைத்தாரே தவிர, இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு பிரதித்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. இது அவருடைய வேடிக்கையான செயல்கள், இதை எதிர்பார்த்தது தான். ஆனால் இந்த நாட்டு மக்கள் இதையெல்லாம் மறந்துவிட்டு பாரம்பரியத்தையும் திராவிட இயக்கத்தினுடைய பழங்கஞ்சியை பற்றியும் பெருங்காய டப்பாவை பற்றியும் பேசி அதற்கான ஒரு உணர்வுகளை கொடுத்து வாக்களித்து விட்டார்கள். வாக்களித்து விட்ட காரணத்தால் மக்களின் வாக்குகளை பெற்று ஆட்சி பீடத்தில் இருக்கிற போது அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் அமைச்சரவையை மாற்றி அமைத்துக் கொள்கிறதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த மாவட்டங்கள் பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பெறாதது இந்த மாவட்ட மக்களுக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஒரு இளைஞர் சாதாரணமாக பார்க்கிற போது, ஒரு இளைஞர் ஒரு இயக்கத்தினுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார், மாநிலத்தினுடைய தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றத்திற்கு அவர் உறுப்பினராகவும் இருக்கிறார். அந்த வகையில் யார் வேண்டுமானாலும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக இருக்கக்கூடியவர்கள் அல்ல இல்லாதவர்கள் கூட பின்னாலே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கிக் கொள்ளலாம் என்று கூட அமைச்சரவை இடம்பெற செய்வது முதலமைச்சருடைய விருப்பம். அந்த வகையில் அவர் இடம்பெற்றிருப்பது அந்த கட்சியினருக்கு மகிழ்ச்சி அடைக்கிறது என்றால் எங்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த கட்சியினர் முழுமையாக 100% உதயநிதி மந்திரியாவதை மனதார இதயபூர்வமாக, காரணம் அவர்களும் கடவுள் அறிய என்று சொல்ல மாட்டார்கள், ஆக இதயபூர்வமாக உளமாற திமுகவுடைய கடைசி தொண்டன் வரை அதை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரை இப்பொழுது அவருடைய யோகியதை வெளியே வந்துவிட்டது, எல்லாவற்றையும் சகித்து பார்த்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஆக உதயநிதி அமைச்சரானதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, இன்னும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆக இந்த நாட்டு மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட கட்சி ஆட்சியில் இருக்கிறது, அதை ஏன் தூக்கி எறிய வேண்டும் என்பதற்கு மேலும் ஒரு ஆயுதம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஆயுதத்தை பயன்படுத்தியே திமுகவை ஆட்சியிலிருந்து வீழ்த்துகிற பணியை பாரதிய ஜனதா கட்சி இடைவிடாமல் உழைத்து வெற்றி காணும். எதிராக செயல்படுகிற ஒரு ஆட்சியிலே ஒரு புதிதாக குதித்தாருகிற பல குரங்குகளில் ஒரு புது குரங்கு ஒன்று நுழைந்திருக்கிறது, அவ்வளவுதான். உதயநிதி அமைச்சராவதில் நான் சொல்லுகிற வார்த்தை இதுதான். வாழைத்தோட்டத்துக்குள்ளே விட்டால் குரங்கு அழகாகத்தான் இருக்கும், திரும்பி வருகிற போது தான் நம்ம வாழைத்தோட்டத்தினுடைய கதி என்னவென்று தெரியும். அதுபோன்றுதான் தமிழ்நாடு என்ற வாழைத்தோட்டத்திற்குள் குதித்தாடுகிற குரங்குகள் கூட்டம் அமைச்சரவையில் இருக்கிறது. அதில் புதிய குரங்கு நாளை நுழைய போகிறது. இப்பயிலே திசை திரும்பி விட்டது, வலுவிழந்து விட்டது. தொலைக்காட்சியிலேயும் ஆலண்டிய ரேடியோவிலையும் வானிலை அறிக்கைகளை பார்த்துற அத்தனை பேருக்கும் தெரியும் எத்தனை மணிக்கு வருகிறது, எங்கே தாழ்வு மண்டலம் கொண்டது, எப்படி வரப்போகிறது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். என்ன ஆனது என்பதை அத்தனை பேரும் பார்த்தார்கள். சிறு சிறு காற்று வேகம் சில இடங்களில் மரங்கள் விடிந்தது, சில இடங்களில் கனமழை பெய்தது, அதுவும் சில இடங்களில் தான்
முன்பு பெய்த மழையை விட இந்த மழை அளவு கூட குறைவு. இது யதார்த்தமான உண்மை. இதிலே பெருமை பேசிக்கொள்வதிலே என்ன நியாயம் இருக்கிறது? ஆனால் பணியாற்றிய விதத்தை பாராட்டுகிறோம். ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தார்கள். அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாங்கள் சொல்லிதான் புயல் வராமல் நின்றது என்று சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இன்றைக்கு வரை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிற கூட்டணி இருக்குது. நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நாங்கள் அதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிடுவதற்கு, எல்லா தொகுதியிலையும் போட்டியிடுவதற்கான வலுவான கால் பதித்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம். தனித்து போட்டியிடுவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலேயே பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 40 தொகுதி, பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்தை முன்னிறுத்தி தேர்தலை வெற்றி பெறுவதற்கான முயற்சியை எங்களுடைய கட்சியை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் நேரத்தில் மற்ற விவகாரங்களும் நாங்கள் தயாராகிவிட்டோம், எங்களால் முடியும் என்ற நிலை வந்தால் அதற்கப்புறம் பேசுகிறோம். முடியாவிட்டால் வேறு வேலையில் பார். முடிகிற நிலை ஏற்படுகிற வரை நாங்கள் முயற்சிப்போம். பாஜக தலைமை என்ற பேச்சுக்கே இடமில்லை. பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னம் அனைத்து சட்டப்பேரவை தொகுதியிலையும் நாடாளுமன்ற தொகுதியிலையும் வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி இறங்கி இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் என்னுடைய முயற்சி வெற்றி பெறுகிற நிலை நாங்கள் நிற்போம். இல்லை, கூட்டணி சேர்த்தாதான் வெற்றி பெற முடியும் என்றால் அதற்கான முயற்சியை அப்பொழுது எடுப்போம். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய எதிரி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்கும், திராவிட முன்னேற்ற கட்சி தமிழ்நாட்டினுடைய கட்சியுமே வேறு இருப்பதற்காகவும் முயற்சியிலே நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்களே தனித்து போட்டியிடுவதா அல்லது மற்றவரோடு சேர்ந்து போட்டியிட்டால் தான் திமுகவை அழிக்க முடியும் என்றால் அன்றைக்கு எடுப்போம் அந்த முயற்சி. Thank you.